எப்பா சாமி, இவங்க சண்டை பெருத்த சண்டையாகுதுன்ற மாதிரி தான். நேற்று பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் பயமான ஒரு சம்பவம் நடந்து போச்சு. என்ன சம்பவம் அப்படி பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா ஸ்டார் டாஸ்க்னு ஒன்று வைக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டார் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாரோட தலையிலேயே பார்த்தீங்கன்னா வந்து மணியை கட்டி தொங்க விட்ருவாங்க. யாருடைய மணி வந்து அடிக்காமல் கடைசி வரைக்கும் வந்து இருக்கோ, ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா வின்னர். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் வந்து போய் சேரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து வைக்காங்க. ஸோ இந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரதீப் அவருடைய தலையில் வந்து ஒரு மணியை கட்டி தொங்க விட்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பிரதீப் பார்த்தீங்கன்னா நடந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் வந்து அவுட் ஆகிட்டாப்ல. ஸோ அவரோட வேலை என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யாரோட தலையெல்லாம் வந்து மணிக்குதோ அவங்களோட மணியை புறம் வந்து ஆடுறது தான் அவருடைய வேலையாக இருந்துச்சு. ஸோ இப்படிக்கும் போது பிரதீப் பதிவு வந்து பொறுமையாக வந்து நடந்து போயிருக்கிறாப்ல. அந்த நம்மளால் கூல் சுரேஷ் இருந்துக்குன்னு மணி ஆடிடுச்சு, மணி ஆடிடுச்சு, மணி ஆடிடுச்சுன்னு சொல்ல பிரதீப் வந்து கம்முன்னு போயிருப்பான்னு சொல்கிறாப்ல. நம்ம கூல் சுரேஷ் ஒரு கட்டத்துக்கு மீறி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட கையில் இருந்த மணியை பார்த்தீங்கன்னா கிணங்கினு ஆடுறாப்ல. கிணங்கினு ஆடிட்டு அப்பாறமாக பார்த்தீங்கன்னா உன் தலையில் இருக்கிற மணி வந்து ஆடிடுச்சு, நீ வந்து அவுட்டு, நீ வந்து அவுட்டு அவுட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஓடுறப்பல எல்லாருக்குன்னு சொல்கிறாப்ல. இந்த மாதிரி வந்து மணி ஆடிடுச்சு, பிரதீப்போட மணி வந்து ஆடிடுச்சு, அவர் வந்து அவுட் ஆகிட்டாப்ல அப்படின்னு சொல்கிறாப்ல. இங்கே தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை நடக்குது. எல்லோரும் உட்காந்து யார் வந்து அவுட் ஆகிட்டாங்க அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து கேட்கும்போது, அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க, கூல் சுரேஷ் மாயா இவங்க எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு பிரதீப் வந்து அவுட் ஆகிட்டாப்புல, அவரோட தலையில் இருந்து மணி வந்து ஆடிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கூல் சுரேஷ் இப்படி மாதிரி பிரதீப்னு சொன்னோடனே பிரதீப் வந்து செம்ம காண்டாயிடுச்சு, நீங்கள் வந்து பண்ணது தப்பு, நான் என் தலையில் இருக்கிற மணி வந்து ஆடவே இல்லை, எனக்கு தெரியும், பிக் பாஸ் சொல்லிட்டோம், பிக் பாஸ் சொல்லிட்டா நான் வந்து ஏற்றுக்கிறேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பவுல் கேம்லாம் வந்து ஆடாதீங்க, பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. உடனே டென்ஷன் கூல் சுரேஷ் இருந்துக்குன்னு அவர் ஒரு வார்த்தை சொல்ல உடனே ஒரு ஆப்போசிட்டை பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேட் பர்சன் வந்து பேசுகிறப்பல. ஸோ ரெண்டு பேருடைய கான்வர்சேஷன்ன்றது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருந்தது, நார்மலாக தான் இருந்தது, ஃபன்னாக தான் இருந்தது. ஆனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதீப் வந்து எப்போ வந்து ஒத்தா அப்படின்னு சொன்னால் அப்படியே உடனே பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் ஒரு 10 செகண்ட் வந்து வெயிட் பண்ணி அப்புறமா இன்னொரு கான்வர்சேஷன் ஜோவிக்காவுக்கும் இங்கே பூர்ணிமா இவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் போக விட்டுட்டு பேசினுக்கும் போதே நான் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறேன், எனக்கு வந்து மரியாதையே இல்லை, ஒருத்தையாடா அடி பண்ணுறான், ஒருத்தையாடானா வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறான், இங்கே வந்து கேட்கறதுக்கு ஆளே இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காமெடியாக பார்த்தீங்கன்னா பேக் எல்லாத்தையும் தூக்கின்னு வந்து அங்கே என்ட்ரன்ஸ் வரைக்கும் போயிடறப்பல. என்ட்ரன்ஸ் வரைக்கும் போயிட்டு அங்கே போயிட்டு எல்லாத்தையும் உஸ்பேத்தி விட்றப்பல. ஏன் அவனை யாருமே கேட்க மாட்டேங்களா, எல்லாருமே வந்து அமைதியாக இருக்கிறீங்க, அவனை பார்த்தா என்ன உங்களுக்கு என்ன அவ்வளோ பயம், ஒரே ஒருத்த மட்டும் தான் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறான், மற்றவன் யாருமே வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு என்ன அவ்வளோ பயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உஸ்பேத்தி விட்டு அவங்க எல்லோரும் வந்து பிரதீப் இப்படி பேசுன தப்பு, நீ வந்து சாரி கேளுன்னு சொன்னேன், நான் எதுங்க சாரி கேட்குங்க, என்னால் சாரி கேட்க முடியாதுங்க, நான் இப்படி தான் பேசுவேன், ஃபவுல் கேம் ஆனால் நான் இப்படி தான் பேசுவேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விசித்ரா கிட்ட பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரதீப் வந்து பேசுகிறப்பல. என்ன இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பிரதீப் வந்து பேசக்கூடாது, கூல் சுரேஷ் மேலே தப்பா பிரதீப் மேலே தப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரதீப் மேலே தான் தப்பு. பிரதீப்புக்கு என்ன தான் வந்து இத்தனை நாள் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாலுமே அந்த வார்த்தை பேசுகிறதுக்கு கொஞ்சம் வந்து யோசிச்சிருக்கணும், அதே மாதிரி வந்து அடிச்சிருவேன்றது சில விஷயம் வந்து யூஸ் பண்ணிக்கூடாது. பட் இவங்க எல்லோரும் சேர்ந்து வந்து கண்டென்ட் மேக் பண்ணும்போது ஒரு ஆளாக வந்து பிரதீப் வந்து இங்கே வந்து பேசிட்டுருக்காப்புல, அதை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. பட் பிரதீப் பேசுறது என்ன இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து தவறான ஒரு விஷயம் தான், அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து அவுட்டரில் பேசுகிறதுக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல ரூம்ஸ் வர எல்லாருமே வாயை கண்ட்ரோல் பண்ணுறக்கும் போது நம்ம வாயை மட்டும் இவ்வளோ நீட்டமாக விடுறதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்குது. பிரதீப் வந்து அந்த வார்த்தையை கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து யாரோட மணி வந்து ஆடிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம நார்மலாக வீடியோ பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரதீப்போட மணி வந்து டிங்கு 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 டிங்குன்னு ஆட்டிக்கணும் அந்த மாதிரி தான் நம்மளும் தெரியுது. ஆனால் ஒரு சிலர் வந்து குறும்போட போகிறாங்க, அந்த விஷயம் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரதீப் மணி வந்து கிரிங்கிரிங்கன்னு ஆடின்னு வருது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் கூல் சுரேஷ் பார்த்தீங்கன்னா கையில் மணி வச்சுன்னு வந்து ஆட்டாப்ல. ஸோ கூல் சுரேஷ் ஆட்டினா அந்த மணி சவுண்டுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்த மாதிரி வந்து பல பேர் சொல்லக்கூடிய அந்த குறும்படங்கள் அதை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. பார்க்கலாம் இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வார இறுதியில் என்ன நடக்க போகுதுன்னு அப்போ தான் நமக்கு தெரியும், இன்றைக்கி என்னன்னு தெரியாது. பட் வந்து இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா பிரதீப்புக்கு தரமான சம்பவம் இருக்குது, ஸோ அதுவும் தெரிஞ்சு போச்சு. பலமுறை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து பிரதீப்பை டார்கெட் பண்ணிருந்தாலும் போன டைம் கூட பார்த்தீங்கன்னா 4வதா சேவ் பண்ணப்பில் இந்த மாதிரி தரமாக செய்யறதுக்கு வந்து வெயிட் பண்ணிருப்ப பார்க்கணும் எப்படி செய்ய போகிறாங்க பிரதீப்பை அப்படின்னு சொல்லிட்டு